சேனல் இன்னைக்கு நம்ம சென்னை கொலத்தூரில் இருக்க மெரைன் வேர்ல்ட் அக்வேரியத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம மணி அண்ணா கிட்ட பேசலாம். இப்போ அவர் வந்து மெரைன் ஃபிஷஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதே மாதிரி டேங்க் செட்டப் பற்றியும் நம்மளுக்கு சொல்வார். ஹலோண்ணா, வணக்கம். நான் வந்து மணிகண்டன், மெரைன் வேர்ல்ட் அக்வாரியம். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கொலத்தூரில் இருக்குது. கொலத்தூரோட ஃபிஷ் மார்க்கெட்டில் நம்ம அக்வாரியம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா 2009 இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 11 நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து மெரைன் ஃபிஷஸ் மட்டும்தான் பண்ணுறோம். நார்மல் ஃப்ரெஷ் வாட்டர் மீனோ இல்லை நம்ம எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே நம்ம ஃப்ளோரான் இந்த மாதிரி எதுவுமே நம்ம சிச்சோ எதுவுமே பண்ணல. ஒன்லி மெரைன் மட்டும்தான் பண்ணுறோம். அதாவது கடல் வாழ் அழகு மீன் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் செட்டிங்ஸ் பண்ணுறோம். வீடுகளில் வந்து மெரைன் செட்டிங்கு பண்ணுறோம், மெரைன் ஃபிஷஸ் பண்ணுறோம். இதே நம்ம எல்லா ஊருக்கும் இங்கே நம்ம கடையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே நம்ம சப்ளை பண்ணுறோம். ஃப்ளைட் மூலமாக, ட்ரெயின் மூலமாக, பஸ் மூலமாக எல்லா ஊருக்குமே நம்ம சப்ளை பண்ணுறோம். இப்போ யாருக்காவது மீன் வேணுன்னா நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கிட்டே நம்ம வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்கு, ஃபிஷ்ஷு, வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதுக்கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரைஸ் ஆகுங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இப்போ கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஈஸியாகவே இருக்குது முன்னே விட. அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அதை வந்து பார்சல் பண்ணிவிட்டு அது ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை அனுப்புறதை வச்சு நைட்டு உங்களுக்கு டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணி விட்றோம். நீங்கள் அதை வச்சு உங்கள் ஏரியாவில் இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதான் டெண்டக்கல் அனிமோனு. இது நம்ம கடையோட டிஸ்பிளே டேங்கு, 6x1.5x2 feet. இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெண்டக்கல் அனிமோன்ஸ் இருக்கும். நீமோ ஃபிஷ்ஷில் வந்து ஸ்னோ ஒயிட் நீமோஸ், ராஸு, டேங்கு எல்லாம். ஏன்னா அனிமோன் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கே உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து ஆல்கேட்டிங் கோபி பிளன்னி அது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு எதாக இருந்தாலும் ஈச் வந்து 18,000 rupees. ரேட்டு கொஞ்சம் ஹை தான், வேறு வழியில் அந்த ரேட்டு தான் கொடுத்தாகணும். பர்ச்சேசிங் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 5 feet இல்லை 6 feet, 6x2x2 ஒரு மரைன் டேங்க் பேசிக் செட்டப் நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 to 3.5 lakhs ஆகும். உங்களுக்கு 3.5 lakh வரைக்கும் கண்டிப்பாக ஆயிரும், இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே. அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்கு, டஃபனு, அப்புறம் வந்து ராக்ஸு, சாண்டு, கீழே சம்பு டேங்கு, ஃபில்டர் மீடியா, ஸ்கிம்மரு, லைட்டு. ஒரு மரைன் அக்வாரியத்துக்கு அந்த சைஸ் டேங்குக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறத கரெக்டாக ஒரு பேசிக் செட்டப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அந்த சைஸுக்கு அது பேசிக் செட்டப். இந்த 3 lakh பண்ணுற அந்த 6 feet டேங்கை வந்து நம்ம அப்டேட் பண்ணி, அதாவது லைட்டு வேறு இருக்கிறதுலேயே வந்து ஹை குவாலிட்டி லைட்டு, ஹை குவாலிட்டி ஸ்கிம்மரு, ஹை குவாலிட்டி வேவ் மேக்கரு, இந்த மரைன் வளர்க்குறவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்கும். அதை அந்த மாதிரி பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 8.5 lakh வரைக்கும் அந்த டேங்க் நம்ம பண்ணலாம். ஸோ அண்ணா, இப்போ நம்ம பெரிய டேங்க் செட்டப் காமிச்சிங்க உங்கள் கடையில். அதே மாதிரி ஒரு வந்து பிகினர்ஸு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன டேங்க் செட்டப்பில் எவ்வளோ ஃபிஷஸ்லாம் அதில் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், அந்த மீன் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்கண்ணா. அதோட ப்ரைஸ் ரேஞ்சு எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதான் நம்ம பண்ணுற பேசிக் மெரைன் டேங்க். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெரைன் டேங்க் நம்ம வீட்டில் என்ன சைஸ்லேருந்து வளர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்லேருந்து தான் வளர்க்கலாம். இந்த சைஸ் தான் வளர்க்கணும். ஏன்னா அப்படி பண்ணுறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் டெட்டோ இல்லை நமக்கு லாஸோ எதுவுமே வராது. இந்த டேங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 feet நீளம், 1.5 feet அகலம், 1.5 feet உயரம், 2x1.5 into 1.5. இதான் ஒரு பேசிக் செட்டப். பேசிக் செட்டப் பாட்டம் சம்பு.
இதுதான் இந்த சைஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எல்இடி லைட்டு, மெரைன் எல்இடி லைட்டு, அதாவது நார்மல் வாட்டர் ஃபிஷ் டேங்க் லைட்டு இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. மெரைன் அக்வாரியம் லைட்டு, ஓவர்ஃப்ளோ பாக்ஸ் தண்ணி கீழே வந்து ஃபில்டர் ஆகி போகிறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு, அப்புறம் ராக்கு, அப்புறம் சாண்டு, கீழே வுட்டு கேபினெட், இது நம்மளாம் ரெடி பண்ணுறது நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு, ஃபில்ட்ரு மீடியா, ப்ரோட்டீன் ஸ்கிம்மரு, தண்ணியை பம்ப் பண்ணுற பவுண்டன் பம்பு, இது எல்லாமே இதில் வந்துடும். ஒரு மெரைன் அக்வாரியம் ஸ்டார்டிங் 28,000 செட் பண்ணதில் ஒரு அக்வாரியத்துக்கு தேவையான எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி சைஸ் தான் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போயுமே வாட்டரோ இல்லை ஃபில்ட்ரு மீடியாவோ எதுவுமே மாற்ற தேவையில்லை. இந்த ராக்கை வாஷ் பண்ணி போடணுமா, சாண்டை எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா இருக்கிற வரைக்கும் எப்போயுமே எதுவுமே மாற்ற தேவையில்லை. லேட்டாக தான் உங்களுக்கு அந்த வாட்டர் கண்டிஷன் இன்னும் நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம அதனால தான் அவ்வளோ காஸ்ட் ஆகுது. 28,000 செலவு பண்ணுறது அதுக்காக தான். அதுக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா எப்போயுமே வாட்டரோ ஃபில்டர் மீடியா எதுவுமே மாற்ற தேவையில்லை. சப்போஸ் நம்ம தப்பாக பண்ணோம், இப்போ வாட்டர் எக்ஸ்சேஞ்சு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அது தப்பாக பண்ணால் தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, நைட்ரேட் அமோனியா இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி தப்பாக பண்ணாதனால எப்போயுமே நம்ம டேங்கில் நைட்ரேட் அமோனியா இன்க்ரீஸ் ஆகவே செய்யாது. அதனால் நம்ம வாட்டர் எக்ஸ்சேஞ்சு எதுவுமே பண்ண தேவையில்லை. மண்ணில் எதுவும் டஸ்ட் பட்டுச்சுன்னா சும்மா கையை விட்டு கிளஞ்சி விடலாம். ராக்கில் எதுவும் டஸ்ட் பட்டுச்சு அதை தொடக்கினா நீங்கள் தொடச்சி விடலாம். அந்த ராக்கில் இருக்க டஸ்ட்டோ இல்லை மண்ணில் இருக்க டஸ்ட்டோ மறுபடியும் வேவ் மேக்கர் மூலமாக ஓவர்ஃப்ளோ பாக்ஸ் வழி கீழே சம்புக்கு வந்துடும், அது ஸ்பாஞ்சில் கலெக்ட் ஆயிரும். ஸோ ஸ்பாஞ்சை மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டு விட்டாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. தண்ணியில் கலந்த லிக்யூட் வேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஸ்கிம்மரு கலெக்ட் பண்ணிடும். ப்ரோட்டீன் ஸ்கிம்மரோட வேலையே அதுதான். தண்ணியில் கலந்துருக்க அழுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ரோட்டீன் ஸ்கிம்மரோட வேலை. இதுதான் ஒரு ப்ராப்பர் மரைன் பேசிக் செட்டப். ஆனால் அப்போ நம்ம லைஃப் டைம் கண்டிப்பாக இந்த வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ண நெசசிட்டியே இல்லையாண்ணா? நம்ம செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வாட்டரோ இல்லை ஃபில்டர் மீடியாவோ எதுவுமே மாற்ற தேவையில்லை. எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்குது, அது எப்படி தண்ணி கலங்காமல் இருக்கும், மீனுக்கு எதுவும் ஆகாதா, ஃபுட்டு போடுறோம் நம்ம, இவ்வளோ வேஸ்ட் வருதோ, இது இந்த கலெக்ட் பண்ணுற டஸ்ட்லாம் என்ன ஆகும்னு கேட்பாங்க. எதுவுமே ஆகாது. இது நம்ம கடையில் இருக்க டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2019 வச்ச டேங்கு, இப்போ 2021 முடிய போகுது. ஸோ 2 வருஷம் கடக்க போகுது. இதே அதே தண்ணி தான் நான் இதுவரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதே கிடையாது. உங்கள் வீட்டு நான் இதுமாதிரி ரொம்ப டேங்க் நான் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கும் தெரியும். அதனால் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பேசிக் செட்டப்பில் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. அதை நான் கரெக்டாக பண்ணி கொடுக்குறதுனால அவசியம் கிடையாது. அதுக்காக தான் நம்ம அந்த 28,000 செலவு பண்ணி அந்த டேங்க் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி இது பேசிக் செட்டப்பில் எத்தனை ஃபிஷ்ஷஸ் நான் விடலாம், ஒரு அட் அ டைம் நம்ம விடுறோம்னா எத்தனை ஃபிஷ்ஷஸ் வந்து கவுண்ட் விடலான்னு அதுவும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இல்லை சின்னதாக 6 மீன் வளர்த்துக்கிடலாம். ஒரு 2 இன்ச்சு சைஸில் வந்து ஒரு 6 மீன் வளர்த்துக்கிடலாம். 3 இன்ச்சு 4 இன்ச்சுனா 2 மீன் இல்லாட்டி 3 மீன் தான் வளர்க்க முடியும். அந்த சின்னதாக வளர்க்குற அந்த 6 மீனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஃபீட் எடுக்கிற ஃபிஷ்ஷாக நல்ல குவாலிட்டியாக வாங்கி போட்டுக்கிட்டேன்னா அதுவாக அந்த ஃபிஷ்ஷஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம அழகாக பார்த்துக்கிடலாம். ஒரு ஸ்டார் ஃபிஷ் விடலாம், ஸ்ட்ரிம்ஸ் விடலாம், ஒரு அனிமோனி அது டெண்டக்கல் அனிமோனி விடலாம், பபுள் டீப் அனிமோனி விடலாம், எதனாலும் விடலாம். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. 6 ஃபிஷ்ஷு, 2 அனிமோனி, ஸ்டார் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெர்டிபிரேட்ஸ் ஏதாவது விட்டுக்கலாம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போடக்கூடாது. எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கெப்பாசிட்டி தாங்காது, கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம 6 மீனுக்கு தகுந்தாப்பில் செட்டப்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது தகுந்தாப்பில் டேங்கோட சைஸ் தான் அது. அதனால் அந்தளவு தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அந்த 6 மீனை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஒருவருக்கும் மாற்ற தேவையில்லை. ஒரு 6 மீன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அந்த 6 மீனை ஒரு ஒருவா படிப்படியாக உள்ள டேங்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது வளர்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஃபுட்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு கொடுங்க, மீன் சாப்பிட்ற அளவுக்கு கொடுங்க. ஒரு மீனுக்கு ஒரு 5-6 பெல்லட்டு இருந்தால் கூட போதும். அண்ணா அதே மாதிரி ஒரு ஒரு ஃபிஷ்ஷை நம்ம போயிடலாம்னா அதோட ரேட்டோட நேம் எல்லாமே அப்படியே டீட்டெயிலாக சொல்லிடுங்கண்ணா. ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக வரும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் ஏஞ்சல், அந்த பிளாக்கு அந்த எல்லோ அந்த டைலோட இருக்கிறது ஸ்மோக் ஏஞ்சல். ஸ்மோக் ஏஞ்சல் 300 ரூபீஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பின்னாடி ஓடுறது வந்து குயின் ராஸ், குயின் கோரிஸ் ராஸ், ஆப்பிரிக்கன் ராஸ்னு சொல்லுவாங்க, குயின் ராஸோட ஜுனைலு 400 ரூபீஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் ராஸ், இது வந்து ஜுவல் ராஸ், சின்ன சின்னதாக அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கலர் வந்து அந்த ஜொலிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறனால அது பேர் ஜுவல் ராஸ். அந்த ஜுவல் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் வரும். இது எல்லாமே இந்த ராஸ் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளதாக இருக்கும். வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். அது என்னென்னா மண்ணுக்கு உள்ளதாக இருக்கும். இப்போ மீன் எடுத்து போட்டாங்கன்னா கஸ்டமர் வீட்டில் வந்து பார்த்து அந்த மீனை காணும்னு யோசிப்பாங்க, இல்லை இறந்துச்சுவாங்க. இது அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். இது மண் இருந்தால் தான் உயிர் வாழும். அதனால் சாண்டு இந்த ராஸ் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அது நார்மலாகவே வெளியே வந்து நீந்த ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஒரு டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா பயத்தில் மண்ணுக்குள்ளே போய் இருக்கும். அப்புறம் அதுக்கு மண் அடிக்கடி நைட் டைம் பார்த்திங்கன்னா டேங்கில் ஃபிஷ் இல்லாத மாதிரியே இருக்கும். ஆமாம், ராஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு கண்டிப்பாக வேணும்.
அந்த இதில் இருக்குது. இந்த இப்போ இந்த சாண்டில் போட்டிருக்க நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டில் இருக்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ராஸாக தான் இருக்கும். அந்த ஸ்பாட்டட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஸ்பாட்டட் ராஸ், ஒரு டாட் டாட்டா பிளாக்கில் புள்ளி புள்ளியாக இருக்குது ஸ்பாட்டட் ராஸ் 300. இன்னும் உள்ளே இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, நம்மளோட லைட்டு பத்தாதனால கலர் சரியாக தெரியலை. பீகாக் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அதுவும் ராஸ் வெரைட்டிஸ் தான். கீழே இருக்குது வந்து குயின் ராஸ், அதில் குயின் கோரிஸு ஜுனைல் பார்த்தோம்ல, அதில் இது வந்து அடல்ட் சைஸு, அடல்ட்டாக மாறுற ஸ்டேஜ் அது. அதே தான் இது வந்து அடல்ட் சைஸுக்கு மாறுறப்போ இந்த கலர் மாறும். இப்போ அதோட ஃபுல் அடல்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்குது. இப்போ அடுத்த நம்ம பார்க்குறப்போ பார்க்கலாம். அது குயின் கோரிஸ் ரேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா 400, ஜொனைலும் அதே ரேட்டு தான், பிக்கும் அதே ரேட்டு தான், 400 வரும். அந்த ஸ்பாட்டட் ராஸு 300 வரும். இப்போ மேலே நீங்கள் பார்த்தீங்களா, குயின் கோரிஸ் சின்னதாக இருந்திருக்கு ஜொனைல், அப்புறம் அடல்ட் சைஸாக மானது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அடல்ட்டு தான். இது இன்னும் நம்ம லைட்டு நல்லா அக்வேரியம் லைட்டு ஸ்பெக்ட்ரம் லைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் 400 தான், சின்னது பெருசு எல்லாமே ஒரே வேலை தான், 400 தான். கலர் பார்க்கும் போதே செம்மையாக இருக்குண்ணா. அதே மாதிரி இதோட லைஃப் ஸ்பேன் சொல்லுங்கண்ணா கொஞ்சம். மெரைனை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேங்க் ஃபஸ்ட் நல்லா செட் பண்ணிட்டனாலே ராஸ் வெரைட்டிஸை எல்லாமே பெல்லட் ஃபீட் எடுக்கும். வாங்குகிற குவாலிட்டி தான், இப்போ நானோ இல்லை இன்னொரு கடைக்காரங்களோ நல்ல குவாலிட்டியாக கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்ல பெல்லட் ஃப்ளேக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயின் கோரி ராஸ் என்னோடய டேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. குயின் கோரி ராஸ் இருக்குது, பனானா ராஸ் இருக்குது, டாக்டர் ராஸ் இருக்குது, ஸ்பாட்டட் ராஸ் இருக்குது, சொல்கிற எல்லா ராசுமே என் 4-5 வருஷத்துக்கு மேலே இருக்க டேங்கில் எல்லா டேங்க்லையுமே சின்னதாக போட்டு நல்லா சைஸாக வளர்ந்து இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 பண்ட் பட்டர்ஃப்ளை, அந்த உடம்புல அந்த ஸ்டைப் ஸ்டைப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அது 8 பண்ட் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை ஃபீட் எடுக்காது, இருக்கிற வரைக்கும் நம்ம டேங்கில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் லாபம். அது வந்து அப்புறம் என்ன சாப்பிடுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சாப்பிடாது, பெல்லட்டோ ஃப்ளெக்ஸோ சாப்பிடாது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஆர்டிமியா இதெல்லாம் சாப்பிடுவான்னு சொல்லியிருக்காங்க, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இருக்கிற வரைக்கும் லாபம் அவ்வளோ. அந்த பட்டர்ஃப்ளை எல்லோ பட்டர்ஃப்ளை அதே மாதிரி தான். பட்டர்ஃப்ளை வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பட்டர்ஃப்ளை மட்டும் தான் ஃபீட் எடுக்கும். இந்தியன் பட்டர்ஃப்ளைஸ் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லணுன்னா இது வரைக்கும் ரொம்ப, அதாவது நீங்கள் கேட்குறீங்களே ரொம்ப எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குன்னு, 2 மாதத்துக்கு மேலே எந்த பட்டர்ஃப்ளையும் உயிரோடு வந்து நான் பார்த்ததில்லை. நான் எங்கள் எங்கள் டேங்கில் வந்து பட்டர்ஃப்ளை நாங்கள் போட மாட்டோம். ராஸு, க்ளவுனு, டாம்செலு, டேங் வெரைட்டிஸ் இந்த மாதிரி ஃபீடிங் எடுக்கிற ஃபிஷஸ் தான் நம்ம செட் பண்ணுற டேங்கில் நம்ம சொல்லுவோம். பட்டர்ஃப்ளைஸ் எதுவுமே ஃபீட் எடுக்காது. இந்த மீனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா செக்கர் போர்ட் ராஸு, செக்கடு கலரில் இருக்கும், கட்டம் கட்டமாக இருக்கும். இந்த ராஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபீஸ் ஒன்று. இது எல்லாமே ராஸ் ஃபேமிலி. இதில் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பனானா ராஸ் ஃபிஷ், அதாவது இது இந்தியன் ராஸ் வெரைட்டிஸில் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ராஸ், பனானா ராஸ்னு சொல்லுவாங்க. ஈச் 400 வரும். இது ஸ்கூலிங்காக போடும்போது டேங்கில் கொஞ்சம் கலர் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக நல்லாவே இருக்கும். நம்ம இந்தியன் ஃபிஷஸ் பார்க்குறபோது கொஞ்சம் ப்ரௌன் க்ரீனிஷாகவே இருக்கும் மோஸ்ட்லி, அதிகமாக அப்படி தான் நம்மளுக்கு தெரியும் டேங்கில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது. இந்த எல்லோ கலர் ஃபிஷ்ஷு கொஞ்சம் தனியாக தெரியறதுனால அந்த எல்லோ பனானா ராஸ் நல்லாயிருக்கும் டேங்கில் போடுறதுக்கு. அது எல்லா ஃபிஷ் கூடயும் இப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா மீனும் எல்லா ஃபிஷ்ஷோடையும் மிங்கிள் பண்ணி போடலாம். இப்போ வர நம்ம பார்த்து எல்லா ஃபிஷ்ஷையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குரில் ஃபிஷ்ஷோட ஃபேமிலி 150 ரூபாய், 250 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேங்கு, ப்ரௌன் டேங்க்னு சொல்லுவாங்க, அது நார்மல் டேங் வெரைட்டிஸ் ஃபேமிலி, அது பார்த்திங்கன்னா 350 ரூபா, 650 ரூபா அந்த மாதிரி வரும். அப்படி மேலே பார்த்தீங்கன்னா நியான் கோபி ஈச் 150, முன்னாடி ரேட்லாம் அதிகமாக இருந்தது இப்போ ரேட் அதில் குறைச்சிருக்கோம், 150 ரூபீஸ் வரும். அப்புறம் லெஃப்ட் சைடு ஸ்டார் ஃபிஷ், ரெட் நாப் ஸ்டார் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பைப் ஃபிஷ் மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா நேராக அப்படியே தான் நின்றுக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுன் ஃபிஷ்ஷு, அது கூட இருக்க பபுள் டீ பனிமோனி. நம்ம இது வந்து நார்மல் சிபிஐ க்ளவுன் இருக்குது, எல்லோ பில்லி க்ளவுன் இருக்குது. சிபிஐ க்ளவுன் 100 ரூபாய், எல்லோ பில்லி க்ளவுன் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. சிபிஐ க்ளவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லைஃப் ஹேண்டு ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒரு சில கலெக்ஷன் ஒரு ஒரு ஏரியா இருக்குது, வேறு வேறு ஏரியாவிலேருந்து வர்றதுனால சிபிஐ க்ளவுன் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே நம்மள்கிட்ட இருக்குதும். எல்லோ பில்லி க்ளவுன் நல்லாவே இருக்கும், அது கீழே பாட்டம் சைடு எல்லாவும் ஃபுல் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லோ டைலோட இருக்கும், 200 ரூபா. அது விளையாண்டுட்டு இருக்க அந்த பபுள் டீ பனிமோனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபீஸ், அதுவும் உயிரோடு தான் இருக்குது. அந்த க்ளவுனோட பெட்டு, ஒவ்வொரு அனிமோனுங்கிறது வந்து க்ளவுனுக்கான பெட்டு, க்ளவுன் அந்த அனிமோன் இருக்குது, க்ளவுனுக்கும் ஹாப்பியாக இருக்கும் அந்த அனிமோனுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற இடாவை க்ளீன் பண்ணி ஸ்மால் சைஸில் கட் பண்ணி மவுத்தில் வச்சிங்கன்னா அந்த அனிமோன் சாப்பிட்டுக்கணும். அது வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 டேஸ் ஒன்ஸோ கொடுத்தாலே போதும், ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிஷஸில் ஸ்டார்டிங் ரேட் ஃபிஷஸ் 75 ரூபீஸ், இருக்கிறதுலே கம்மி ரேட்னா அதுதான் 75 ரூபீஸ், ப்ளூ டாம்சல்னு சொல்லுவாங்க, இந்தியன் ப்ளூ டாம்சல் 75 ரூபா.
ரெட்னாப்ஸ்டார் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட்னாப்ஸ்டார் அது அந்த ஃப்ரெண்டில் முள்ளுமுள்ளாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இது ஸ்டார் வெரைட்டிஸில் இது ஒரு வெரைட்டிஸ் ரெட்னாப்ஸ்டார் ஈச் 350. அது கூட மெரூன் கலரில் ஒரு ஃபிங்கர் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபிங்கர் ஸ்டார் மெரூன் ஃபிங்கர் ஸ்டார் அதுவும் 350 தான். ஸ்டார் வெரைட்டிஸில் அது ஒரு கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஓசிலாரிஸ், அதாவது நம்ம நீமோவில் ப்ரீட் பண்ணி ஒரு வகையான பிளாக் ஓசிலாரிஸ்னு நம்ம மார்க்கெட்டில் இப்போ கொடுத்துட்ருக்க நீமோ ஃபிஷ்ஷு. இது வந்து ப்ரீடிங் நீமோனால 650 rupees ஈச். ஒரு மீனோட விலை 650 rupees. இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்திங்கன்னா குரான் ஏஞ்சல், ஏஞ்சல் வெரைட்டிஸில் குரான் ஏஞ்சல் சொல்லுவாங்க. ஏஞ்சல் இது நல்லா ஃபீட் எடுக்கும். குரான் ஏஞ்சல் ஜுவனைல், இதோட அடல்ட்டு வந்து இப்போ நம்ம வீடியோ பார்க்குறப்ப இன்னொரு டேங்கில் இருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல குரான் ஏஞ்சல் ஜொனேலு, இது வந்து பார்த்தீங்கன்னா குரான் ஏஞ்சல் அடல்ட்டு. குரான் ஏஞ்சல் வந்து ஃபுல்லாக வளர்ந்த அடல்ட் ஆனோன்னா இந்த கலருக்கு மாறிடும். இதோட விலையும் 1000 தான். நீ பார்த்துட்டு இருக்க பாகிஸ்தானி பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளையில் பாகிஸ்தானி ஒரு ஃபேமிலியோட சேர்ந்தது. விலை பார்த்தோன்னா 125 rupees ஒரு மீனோட விலை. அப்புறம் ஆரஞ்சு ஸ்டார் ஃபிங்கர் ஸ்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஸ்டார் இது ஃபுல் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆறு ஃபிங்கர் ஸ்டார் ரெட்னாப் ஸ்டார் சொன்னாலும் அது மாதிரி இது ஃபிங்கர் ஸ்டார் வெரைட்டிஸில் ஆரஞ்சு கலர். பின்னாடி இருக்கிறது கோபி வெரைட்டிஸ், கோபி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, டேங்க் க்ளீனிங் கோபி எத்தனை சொல்லுவாங்க, மண்ணை க்ளீன் பண்ணுற புல்லட் கோபி அதோட வேறு பேர். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ். இது எதுவுமே ஃபீட் எடுக்காது, அதனால தான் அதோடய விலை கம்மி, 200 rupees பட்டர்ஃப்ளை. எல்லோ பட்டர்ஃப்ளை எயிட் பிளன் பட்டர்ஃப்ளை 100 rupees. ரெட் ஃபிங்கர் ஸ்டாரில் ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், இது ரெட் ஃபிங்கர் ஸ்டார். இது வந்து பார்த்திங்கன்னா மூன் டெயில் டாம்சல், நம்ம டேங்கு கொஞ்சம் கிளியராக இல்லாதனால சரியாக தெரிய மாட்டேங்குது. அது பேர் வந்து மூன் டெயில் டாம்சல், பிளாக் டாம்சல். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் டிகர், அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் டிகர், ஸ்மால் சைஸ் பெல்லட் ஃபீடிங் எடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைஸ் தவிர எல்லாமே வந்து பெல்லட் ஃபீடிங் கண்டிஷன், எல்லாமே பெல்லெட்டு ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி எடுக்கும். பெல்லெட்டே கொடுங்க, ஃப்ளேக்ஸை விட பெல்லெட் நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மெரைன் ஃபிஷஸ் வந்து பேசிக்காக எப்படி வீட்டில் வந்து செட்டப் பண்ணலாம் அந்த ஃபிஷஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.